ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம செல் ஆன் ரைஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். செல் ஆன் ரைஸ்னு சொல்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது, ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கலாம், அண்ட் இந்த செல் ஆன் ரைஸில் கண்டிப்பாக ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகி ஒரே டைரக்ஷனில் போகுமா, ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். பேரிஷ் மார்க்கெட்டில் மார்க்கெட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிறைய தடவை வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக ட்ரை பண்ணும். ஓகேங்களா, விழுந்த மார்க்கெட், ஓகேங்களா, டவுன் நல்லா ஆன மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விழ எழுந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எழ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் பாயிண்டில் அந்த பாயிண்ட்டில் நிறைய ரிஜெக்ஷன்ஸை மார்க்கெட் வந்து சந்திக்கும். ஓகேங்களா, இந்த பாயிண்டில் இந்த ரிஜெக்ஷன்ஸை நிறைய டைம் வந்து அட்டைன் பண்ணி மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் இல்லைன்னா நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மார்க்கெட் மேலே போக துடிக்கலை, மேகே போக பார்க்கல, இது நிறைய டைம் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது, ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்ட மார்க்கெட் வரும்போதெல்லாம் அதிகமான ஷார்ட் பொசிஷனை க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டை கீழே இறக்குவாங்க. இதுதான் செல் ஆன் ரைஸ் சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் மார்க்கெட் அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வருதோ அப்ப வந்து செல் பண்ணி கீழே இறக்குவாங்க. சோ இப்படி இறக்க போகும்போது இது ஒன்னு ரெண்டு டைம் ரிஜெக்ஷன் ஆகி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நல்லா வந்து சேனலோட இருக்கும். எப்போ அந்த சேனல் பிரேக் ஆகுதோ கண்டிப்பா அது டவுன் ட்ரெண்ட்ல நல்லா வேகமா வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிதான் இந்த செல் ஆன் ரைஸ் வொர்க் ஆகும். இந்த செல் ஆன் ரைஸை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு கேட்டிங்கன்னா, ஆசிலேட்டர்ஸ், டெக்னிக்கல் ஆசிலேட்டர்ஸ் ஆன MACD, RSI நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுல இப்போ மார்க்கெட்ல என்ன மாதிரி காட்டுதுன்னா டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுது. இந்த டவுன் ட்ரெண்ட் எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழ வருதோ அப்பப்பெல்லாம் இந்த ஆசிலேட்டர்ஸ் வேகமா கீழ இறங்கறத பார்க்க முடியும். அதனால தான் இத செல் ஆன் ரைஸ்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அண்ட் இததான் இது மோஸ்ட்லி எப்போ நமக்கு தெரிய வரும், எப்போ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இல்லைன்னா லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைனா குளோபலாக ஏதாவது ஒரு பேட் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் நிலவுச்சுன்னா கண்டிப்பாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கப்படும். இந்த விஷயத்தினால கண்டிப்பாக மார்க்கெட்டில் இது ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகி அதே டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ட்ரெண்டு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஐவியில் நடக்கும். அதாவது ஹை வாலடைலோட இருக்கிற மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரியான செல் ஆன் ரைஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்தாலும் நம்ம மார்க்கெட் சரியில்லை, அதுக்கான ரீசன் செல் ஆன் ரைஸ் தான். ஓகேங்களா, இது ஆப்ஷன் மார்க்கெட்ல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இது எப்படி ஆப்ஷன் மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஓபன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்க ரீசன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா காலோடைய ஓபன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃப்ரைடேவே இல்லை மண்டேவே அது கோடிக்கு மேலே போயிடுது ஓபன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, பட் புட்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 40 லட்சம், 50 லட்சம் அதிலே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணும்போது புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒன் சைடோடைய வேலை தான் நடக்குது, ஒன் சைடில் அடிக்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. ஓகேங்களா, இந்த இடம் என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி போடுற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், இல்லைனா மார்க்கெட்டு ஒரே இடத்துல நிற்கும் நினைக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. கால் சைட்லேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க, புட் சைட்லேயும் செல் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் 2 லாட் அடித்தாங்கன்னா புட் சைடில் 5 லாட் அடித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஒரு இம்பேலன்ஸ்னால மார்க்கெட் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கீழே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ புட் சைடில் அதிகமாக ஒரு ப்ரெஷர் இருக்கனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு தான் பார்க்குது. ஸோ சேம் வந்து இப்போ ஸ்கியூவும் அது தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்கியூவுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் அசந்தா போதும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குன்னு தான் சொல்லணும். சேஞ்சிங்கில் நமக்கு இந்த செல் ஆன் ரைஸில் நமக்கு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இதில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, அது அயன் கவுண்டராக இருக்கட்டும், ஸ்ட்ராங்கிளாக இருக்கட்டும், அயன் ஃப்ளையாக இருக்கட்டும், வாட் எவர். ஓகேங்களா, இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கால் சைடில் மட்டும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா, வென்னவர் விக்ஸ் அதிகமாகும் போது கண்டிப்பாக ஓடிஎம்மில் ப்ரைஸ் இன்ஃப்ளேட் ஆகும், இந்த ப்ரைஸை யூஸ் பண்ணி நீங்கள் அயன் கவுண்டரில் ஒன் சைடில் மட்டும் எடுக்கலாம், ஸ்ட்ராங்கில் ஒன் சைடு மட்டும் எடுத்துகிட்டு எஜ்ஜு கூட வாங்கிக்கலாம், அண்ட் அயன் ஃப்ளையில் எது பண்ணாலுமே நீங்கள் ஒன் சைடு கூட பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைனா நீங்களுமே உங்களோட பொசிஷனை கொஞ்சம் அன்பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஈக்குவலாக நான் டைரக்ஷனல் வைக்காமல் ஒரு டைரக்ஷனல் படி, ஓகேங்களா, டவுன் டைரக்ஷன் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிரெடிட் பண்ணலாம், இல்லைனா புட் கவுண்டர் பண்ணலாம், இல்லை கால்லே வந்து பார்த்தீங்கன்னா காலை ஷார்ட் பண்ணிட்டு ஒரு 200 பாயிண்ட் தூரமாக உங்களுக்கு கன்வீனியன்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த சைடு போகணும் தோண்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இது வந்து
கண்டிப்பாக மார்க்கெட்டில் இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, புட் சைடில் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கால் சைடில் 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை தான் நான் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம். ஓகேங்களா, ஒரு லாட்டை புட்டில் செல் பண்ணுறாங்க, 2 லாட்டை காலில் செல் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் கால் சைடில் அதிகமாக இருக்குது, அது ரைட் பண்ணுற விஷயம் சொல்கிறேன். அதனால் மார்க்கெட்டு கீழே பார்க்க தான் ட்ரை பண்ணுது. இந்த சேம் விஷயம் இப்போ இந்த செல் ஆன் ரைஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டைரக்ஷனில் கூட பார்த்து கூட செல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஐ விக்ஸில் இருக்கும்போது நீங்கள் செல் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்ஸ் குறையும் போது கண்டிப்பாக நீங்கள் செல் பண்ண கால் ஆப்ஷன் கூட பெருசாக மேலே ஏறாது, நீங்கள் சுதாரிச்சுட்டு கூட வெளியே வந்துடலாம். ஸோ பட் நீங்கள் புட்டில் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஐ விக்ஸ் ஏறும்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் தாறுமாறாக ஏறி நீங்கள் அங்கே லாஸுக்கு உள்ளாவீங்க. அதனால தான் இவங்க கால் ஆப்ஷனை அதிகமாக விற்றுட்டு புட் ஆப்ஷனை கம்மியாக விற்றுருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இங்கே ஆப்ஷன் செயினில் ரீசன்ட் டேஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் இந்த செல் ஆன் ரைஸ் தான். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நமக்கு இங்கே சப்போர்ட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது, அங்கே வந்து செல் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிலியண்ட்டாக ஒரு இடம் போயிட்டு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் புரிஞ்சுக்குங்க. பட் இது வேகமாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கால் சைடில் ஷார்ட் பொசிஷன் அதிகமாக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கனால அது ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். இதுதான் நான் உங்களுக்கு இந்த செல் ஆன் ரைஸில் சொல்ல வந்தேன். ரீசன்ட் டேஸில் இதை நான் ஃபீல் பண்ணேன். ரீசன்ட் டேஸில் கால் சைடில் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் இருந்தது, இது ஃபியூச்சர்லேயுமே இருந்தது. ஸோ எப்பப்போல்லாம் மார்க்கெட் க்ரீனில் வருதோ அப்பப்போல்லாம் ஃப்யூச்சர்லேயுமே ஷார்ட்டை பார்க்குறேன். ஃப்யூச்சர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் பில்ட்டை பெருசாக வரலை. ஸோ இதுக்கான காரணங்கள் இது தான். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.